டிசம்பர் 24 பாண்டுரங்க சதாசிவ சானேவின் பிறந்த நாளாகும். சானேவை பின்பற்றுபவர்கள் அவரை சானே குருஜி என்று பிரபலமாக அழைப்பார்கள். பாண்டுரங்க சதாசிவ சானே ஒரு ஆசிரியர், சமூக செயற்பாட்டாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ரத்னகிரியில் 1899 பிறந்தவர் சானே. பவர் தாப்ப துன்துணியாச்சா, பவர் தாப்ப துன்துணியாச்சா, ஷைரஹா மகாராஷ்டிராச்சா பிராண், ஷைரஹா மகாராஷ்டிராச்சா பிராண், சானே குருஜிஞ்சே காத்தோ குணகானதி. சானே கிராமப்புற பள்ளிகளில் கற்பித்து வந்தார். அவர் ஒரு கடுமையான உழைப்பாளி. வித்யார்த்தி என்ற பத்திரிகையை அவர் நடத்தி வந்தார். 1930களில் காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்க அரைக்கோவலால் ஈர்க்கப்பட்ட சானே தனது ஆசிரியர் தொழிலை விட்டுவிட்டு விடுதலை போராட்டத்துக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவு செய்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் மகாராஷ்டிராவின் கிராமப்புறங்களில் குறிப்பாக கண்டேஷ் மண்டலத்தில் பரவுவதில் முக்கிய பங்காற்றினார். காங்கிரசின் பேஸ்பூர் அமர்வை ஏற்பாடு செய்வதில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். 1930 முதல் 1947 வரை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான இயக்கங்களிலும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களிலும் சானே பங்கு கொண்டார். அவர் டியூலே, திருச்சி, நாசிக், ஏரவாடா மற்றும் ஜால்கான் ஆகிய சிறைகளில் 6 ஆண்டுகள் 7 மாதங்கள் சிறைவாசத்தை அனுபவித்தார். இந்திய மொழிகளை கற்பதன் முக்கியத்துவத்தை, குறிப்பாக தேசிய ஒருமைப்பாட்டு விஷயத்தில் சானே அதை ஏற்றுக்கொண்டார். அவர் அண்டார் பாரதி இயக்கத்தை ஆரம்பித்தார். பண்டைய தமிழ் இலக்கியமான திருக்குறளை மராத்தியில் மொழிபெயர்த்த பெருமை சானேவை சேரும். தீண்டாமை பிரச்சனையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மகாராஷ்டிரா முழுவதும் பயணம் செய்தார் சானே. பாண்டுரங்க சதாசிவ சானே தீண்டத்தகாதவர்கள் என அழைக்கப்பட்டோருக்கு பந்தர்பூரில் வித்தல் கோவிலை திறந்துவிடக் கோரி 1947 மே மாதத்தில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். 11 நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விட்டல் கோவில் திறந்துவிடப்பட்டது. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட செய்தி பாண்டுரங்க சானேவை பெரிதும் பாதித்தது. காந்திஜியின் படுகொலை செய்தியை கேட்டவுடன் சானே 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். தேசத்தின் நிலைமைகள் குறித்து அதிருப்தி அடைந்த அவர் 1950 ஜூன் 11 தனது வாழ்க்கையை முடித்து கொண்டார். நெருப்பு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரும் பெரியார் என்று பிரபலமாக அறியப்பட்ட ஈவே ராமசாமியின் நினைவு நாள் டிசம்பர் 24. மாபெரும் பேச்சாளரான பெரியார் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட அனைத்து பகுதி மக்களையும் ஒன்று திரட்டினார். சமூக செயல்பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணிக்க பெரியார் அவர் வகித்து வந்த அனைத்து பதவிகளிலிருந்தும் விலக்கிக் கொண்டார். அவரது கடும் உழைப்பில் பெருகிய குடும்ப வர்த்தகத்தையும் விட்டு கொடுத்தார். கதராடை பரப்புரை மேற்கொண்டதற்காக சிறை தண்டனை அடைந்தார் பெரியார். பிரிட்டிஷ் பொருள்களை புறக்கணித்தார். பாலின சமத்துவத்தை உறுதியாக நம்பியவர் ஈவேரா. பெண்களின் கல்விக்காக ஓய்வின்றி உழைத்தவர் பெரியார். ஒவ்வொருவரும் சம உரிமை பெற்ற மக்கள் என்பதை உணர்வதற்கு பரப்புரையை நிகழ்த்தியவர் இவர். சொற்பொழிவாற்றியவர், இதற்காக 50 ஆண்டுகளை தன் வாழ்க்கையில் செலவழித்தவர் என்று கூறலாம். சமூக நீதிக்காக பெரியார் குரல் கொடுக்கும் வரையில் சமுதாய வேறுபாடுகள் தமிழ் சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாக பலரும் கருதினர். திராவிட இயக்கத்தின் தந்தை என்றும் பெரியார் அறியப்படுகிறார். 1973 டிசம்பர் 24 பெரியார் மறைந்தார். அவருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். பெரியார் நெருப்பு கிட்ட நெருங்கும் ஆரியாளுக்கு. இந்திய தேசிய படையில் 1942 சேர்ந்த ஹர்பஜன் சிங்கை
இந்த இடத்தில் நாம் நினைவு கூறுவோம். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பர்மா முன்னணியில் இரண்டாவது லெப்டினண்டாக சண்டையிட்டு 1944 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி பர்மாவில் எதிரிகளோடு முன்னணியில் இருந்து சண்டையிடும் போது இவர் மரணமடைந்தார். இந்த வீர தியாகிக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர போராட்ட பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.